பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. இன்னும் 25 கிலோமீட்டர்ஸ் போனோம். கூகுள் மேப் சொல்லுது கான்சர்ட் நடக்கிற இடத்துக்கு 25 கிலோமீட்டர்ஸ் போனோம். கூகுள் மேப் சொல்ற லொகேஷனுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சீரம்ப. நீ வாசி, எவ்வளோ வாசிக்கிறியா வாசி, அங்கே தானே வரேன். ஃபர்ஸ்ட் உங்க தான் உலகி போறேன். வாசி, நீ பட நம்ம அங்கே போனோம், நான் பாடினோம், அவனுங்களை தட்டி தூக்கிட்டு நம்ம கலக்குறோம். எப்படி போகிறோம், பாடுறோம், தட்டுறோம், தூக்குறோம், கலக்குறோம். 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 என் குரு என்கிட்ட சொல்லியிருக்காரு, த சைஸ் ஆஃப் தி ஆடியன்ஸ் டசன்ட் மேட்டர், கீப் அப் த குட் ஒர்க் அப்படின்னு. கரெக்டு தான். நம்ம எங்கே பாடுறோம், யார் முன்னாடி பாடுறோம், எத்தனை பேர் முன்னாடி பாடுறோங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை. நம்ம என்ன பாடுறோம், நல்லா பாடுறோமாங்கிறது மட்டும்தான் முக்கியம். நான் மற்றவன் சந்தோஷத்துக்காகலாம் பாடினதே இல்லை. எப்பயுமே நான் என் சந்தோஷத்துக்காக மட்டும்தான் பாடுவேன். என் சந்தோஷத்துக்காக மட்டும்தான். கரெக்டான இடத்துக்கு தான் அனுப்பியிருக்காங்க. Thank you.
போய் கேளுயா. யோ, டீ இருக்கா? எங்க ஐயா கேட்க சொன்னாரு. யோ, டீ இல்லையா? காஃபி சொல்லட்டுமா? போட்டோ காமிச்சு இந்த பக்கம் போனாங்களான்னு கேட்டு சொல்லியா. யோ, இந்த ரெண்டு பேரையும் பாத்திருக்கியா? இந்த பக்கம் போனாங்களா? விராட் கோலியே ஃபுட்பால் விளாடுறவரு. எங்க ஐயாவை விட கரெக்டா சொல்ற. டீயை மட்டும் கொடு, போதும் கொடு. என்ன சொன்னான்? விராட் கோலின்றான் சார். டீ சாப்பிட்றீங்களா? பய, எங்கேயாச்சும் பார்த்துருக்கியா நீ? சொல்றா சார். நான் தான் விசாரிச்சுட்டு இருக்கேனே சார், அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டீங்க சார்? அவன் பைத்தியம் சார், அவன் கையில போய் போட்டோலாம் காமிச்சினு. நல்ல வேலை நான் விசாரிக்கல. ஃபேஸ் ரீடிங் தெரியாது உங்களுக்கு? இதுல எல்லாம் நல்ல விவரமா இரு, வேலை விஷயத்துல மட்டும் கோட்டை விடு. சரி வாங்க சார், பசியில இருக்கிறீங்க, போற சாப்பிடுங்க. போற இடத்துல எல்லாம் விசாரிக்கணும்ல. கண்ட பாதை தேடி நான் போகிறேன், காற்றாய் விரைந்து ஓடி. கதைகள் சொன்ன தேசம் தேடி சொல்லாமல் போகிறேன் தடைகள் மீறி. மணக்க கந்தன தேடி காபடி சுமந்து பாதங்கள் ஆடி போகிற கூட்டத்தை மறந்து கடந்து போகிறோம் நாங்களும் பறந்து பறந்து. உனக்கு எனக்கு வேற இலக்கு, சாமிக்கு எனக்கு வேற கணக்கு. வானத்தை பார்த்து நீ சாமிய கும்பிட்ட, வானத்தை தாண்டிதான் போக நான் எண்ணிட்ட. உனக்கு இந்த டேடல சீக்கிரஸ் ஸ்டோரி தெரியுமா?
நீ மாஸ்ல சோத்துக்கு என்ன வகை பண்ணுவ? அங்க சாப்பிடலாம் கிடைக்குமா? அப்பா டேடலசியும் பையன் இக்கரசியும் ஜெயிலில் அடைச்சி வச்சுருந்தாங்க. ஆனால் டேடலஸ் பெரிய ஜீனியஸ், ஜெயிலேருந்து தப்பிக்கிறதுக்காக மெழுகு வச்சு இறகு உருவாக்கினார். நம்ம மலையாளத்து இந்த கதைக்கு என்னடா சம்பந்தம்? அப்பாவும் பையனும் ஜெயிலேருந்து தப்பிச்சு பறக்க ஆரம்பித்தாங்க. பறக்கும்போது அப்பா பையன்கிட்ட சொல்கிறாரு, சூரியன்கிட்ட மட்டும் பறந்துடாதன்னு. ஆனால் பையன் அப்பா பேச்சை கேட்கவே இல்லை. நான் மெழுகு உருகி ரக்கையெல்லாம் உந்துருச்சு. அப்பனும் பிள்ளையும் ஸ்டஃப் அடிக்காமே பறந்துடானுங்களா? என் அப்பனும் பறந்துட்டான். இறந்துட்டாரா? நாய் எவ்வளோ வைத்துன்னு ஓடிச்சு திரும்ப வரவே இல்லை. இங்கிலீஷும் தமிழும் கலந்து கலந்து பேசுற, ஒண்ணுமே புரியலண்ணா எனக்கு. இதுக்கெல்லாம் இன்னும் நிறைய தக்கோ பண்ணும் தம்பி. நீ தட்டின தட்டில் ஏதோ பொருள் தானாக வந்துச்சுன்றான், யார் அவனுங்க? எனக்கு எப்படி தெரியும்? ஏரா மாஸ் போகிறதுக்கு இத்தனை பேரோட ஆர்வமாக இருக்கானுங்க.